रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं। श्रीमते रामानुजाय नमः। इन्रिय देशिक स्तोत्रानुभव निकल्चियिले एम्परुमानुडैय प्रथम कटाक्षत्तिन पेरुमैयैयुम विश्वरूप दर्शनத்துக்கு ஏங்குகின்றவர்களின் நிலையையும் பற்றி சுவாமி தேசிகன் அருளிச்செய்த விஷயத்தை பார்ப்போம். அவ்யாசங்கம் ஜலதிசயனா துத்திதஸ்யாத்மதம்னஹ பத்யுஃ புண்ணியம் பிரதமநயன ஸ்பந்திதம் ப்ராப்துகாமா நித்யாபூர்வ ஸ்ருதி பரிமளம் ந்யஸ்தலிஹிலஹரவிந்தா पादं भोजं सह वसुधया धारयामास पद्मा। यदवाभ्युदयत्ले अंजावद सर्गत्ले तोन्नूत्तंजावद श्लोकम। इंद श्लोकम नाम एल्लारुम नित्यम पोय पेरुमाळ सेविक्रोम। अंद पेरुमाळ सेविक्क चेय्य ओरु मनसुल ओरु संतोषम एर्पडुरदु। इदु संतोषम मात्रमल्ल ओरु निम्मदियुम एर्पडुरदु। नम्मदु मनसुल इरुक्कर भारम मोत्तम पेरुमाळ इडत्तुल समर्पिच्चुट्टोम। அது மொத்தம் இறங்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுறது. இது பொதுவாக எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. ஆனால் நாம் பெருமாளை எப்பப்பெல்லாம் சேவிக்கிறோன்றதை பார்ப்போம். நாம் காலங்கார்த்தால விஸ்வரூபத்தில் போய் சேவிக்கிறோம், சுப்பிரபாதம் சொல்லி பெருமாளை எழுப்புறோம், திருவாராதனத்தில் பெருமாளை சேவிக்கிறோம், அர்ச்சனை செய்து பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாள் திருவீதியில் எழுந்தருளும் பொழுது அவரை சேவிக்கிறோம். நம்ம சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு முன்னையோ பின்னையோ அந்த சமயத்தில் போய் பெருமாளை சேவிக்கிறோம். கடைசியில் பரியங்கத்தில் எழுந்தருள் இருக்க செய்யும் நம்ம பெருமாளை சேவிக்கின்றோம். எப்போ பெருமாளை சேவித்தாலும் நமக்கு சந்தோஷம்தான் உண்டாருது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த சந்தோஷத்துக்குள்ளேயே கூட சில வாசி இருக்கின்றது தான், வேறுபாடு இருந்துன்னு இருக்கான். அது துளசி சம்பகம் போலே என்று சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். இத்தனை சேவைகளில் காட்டிலும் எந்த சேவை ரொம்ப விசேஷமாக இருக்குது என்பது அது சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். அந்த சேவையை, அந்த சேவைக்காக தான் பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், பாதுகா தேவி எல்லாரும் காத்துருக்காளாம். அந்த சேவை என்ன சேவைன்றது தான் இப்போ பார்க்கணும். அது விஸ்வரூப சேவை தான். நாம் பெருமாளை விஸ்வரூபத்தில் சேவிக்கணும்னாலே ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம் நாம் நினச்சி பாருங்கோ. பெருமாளுக்கு கதவு திறக்க போகிறா, விஸ்வரூபம் ஆக போகிறது, தரையில் திறந்து பெருமாள் சேவை ஆக போகிறேன்றதுக்காக அந்த ஆர்த்தி ஆர்த்துக்குள்ளே ஆகணும் போகணுன்றதுக்காக அவசரமாக நம்ம எல்லா காரியத்தையும் பார்த்துண்டு கையில் பெருமாளுக்கு உபகாரத்தையும் எடுத்துட்டு ஓடி ஓடி வருவோம். நாம் அங்கே போய் பெருமாள் திருவாராதனத்துக்காக நாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக இருந்துருக்கிற தீர்த்தத்தை நாம் தலையில் வச்சுண்டு கிட்டக்க போய் நின்றுண்டு அங்கேயே பார்த்துட்டு இருப்போம். எப்போ பெருமாள் தரையை திறக்க போகிறா, பெருமாளுக்கு ஆரத்தி ஆக போகிறது, எப்போ நம்ம சேவிக்க போகிறோன்னு அதையே நினச்சிட்டு இருந்துட்டு இருப்போம். கையில் உபகாரத்தை வச்சுண்டு பெருமாள் திருவாராதனத்துக்கு நம்மளால் முடிஞ்சதை சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு கையில் உபகாரத்தை வச்சுண்டு மொத்த பேருடைய கண்ணும் அந்த தரமேலேயே இருந்துட்டு இருக்கும். எப்போ திறக்க போகிறான்னு வெச்ச கண்ணு வாங்காத இருந்துட்டு இருப்பான். இது ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். அவள் அனுசந்தானம் பண்ணிட்டு இருப்பா, சுப்பிரபாதத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருப்பா, திருப்பள்ளி எழுச்சி அனுசந்தானம் பண்ணிட்டு இருப்பா. 1000 பேர் இருந்தாலும் கூட அந்த தரையை தள்ளின உடனே ஹார்த்தி ஆகச்சே தம் பேரில் தான் பெருமாளுடைய பிரதம கட்டாட்சம் விழுது, பிரதம கட்டாட்சம் விழுதுன்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட கூப்பின கையோட ஒரு ஏக்கத்தோட இருந்துட்டு இந்த பெருமாளை விஸ்வரூபத்தில் சேவிக்கிறவாளுடைய ஒரு நிலையை நாம் நேராக சேவிச்சாதான் நாம் சொல்ல முடியுமே தவிர வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவளுடைய சுவானுபவத்தில் தான் இதை தெரிஞ்சுக்க முடியும். அந்த சேவை கிடைச்ச உடனே ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு எல்லா காரியமுமே அப்போ தான் ஆரம்பம், கார்த்தால் தான் ஆரம்பிருக்கு, தினமே ஆரம்பிச்சிருக்கு. இருந்தால் கூட எல்லா காரியமும் ஆயிட்டா மாதிரி நாம் நினச்சிக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட ஏக்கம் நமக்கு மாத்திரம் இல்லை, பெரிய பிராட்டியாருக்கு ஏற்படுறது, பூமி பிராட்டியாருக்கு ஏற்படுறது, சுவாமி தேசிகனுக்கும் இந்த சேவையை தான் சேவிக்கணும்னு ஆசை ஏற்படுறதான், பாதுகா தேவிக்கும் இதே சேவை தான் வேணும்னு ஆசைப்படுறதான் இது. ஆகையால் அந்த விஷயத்தை நம்ம இப்போ பார்ப்போம். பெருமாள் திருப்பார்கடலில் சயனிச்சுருக்க, அவர் எப்போ ஏந்துக்கு போகிறார் ஏந்த உடனே அவருடைய பிரதம கட்டாட்சம்
தங்கள் மேல விழணும் என்று பூமி பிராட்டி பெரிய பிராட்டி இவ ரெண்டு பேரும் ஆசைப்படுறாளாம். பெரிய பிராட்டி பூமி பிராட்டியும் கூட்டுண்டு பெருமாள் திருவடி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு பெருமாள் திருவடியை பிடிச்சு விட்டுருக்காளாம். அவ்யாசங்கம் ஜலதிசன துத்திதாத்மதாம்னா பத்யு ஜலதிசயனா துத்திதஸ்ய ஆத்மதாம்னா பத்யுஹு. அந்த திருப்பார்கடலில் படுத்துட்டு இருக்கிற எம்பெருமான் அவர் எப்போ ஏந்துக்கு போறார் ஏந்துக்கு போறேருன்னுட்டு அந்த ஏந்துக்கு போகிற எம்பெருமான் அவர் ஆத்மதாம்னா ஸ்வேமஹிம்னி பிரதிஷ்டிதான்னு வேதம் சொல்கிற மாதிரி தனக்கு இன்னொரு இதனால் பெருமை இல்லாமல் தன் பெருமையினாலேயே பெருமை உடையவராக இருந்துருக்கிறவர் அவர். தங்களுடைய கணவனாக இருந்துருக்கிற எம்பெருமானுடைய அவ்யாசங்கம் புண்ணியம் பிரதம நயனஸ்பந்திதம் பிராப்து காமா அவ்யாசங்கம்னர். இது கண்ணை முழிக்கச்சே வேற எந்த வஸ்துவையும் பார்க்காமல் முதல்ல பார்க்குற பார்வை அது. எந்த வஸ்துவனுடைய தொடர்பும் இல்லாத இருந்துருக்கிற ஒரு பார்வை அது. அது புண்ணியம் என்று சொல்கிறார். அது புண்ணியம்னா ஸ்ரேயஸை உண்டு பண்ணக்கூடியது. செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்தித்தது. இப்படி பிரதம நயன ஸ்பந்திதம் பிரார்த்துக்காமா இது தம்மேல விழணும் தம்மேல விழணும்னு பூமி பிராட்டி பெரிய பிராட்டி இவ ரெண்டு பேரும் ஆசைப்படுறா. இதில் முக்கியமாக பெரிய பிராட்டி ஆசைப்படுறா, பெரிய பிராட்டி பூமி பிராட்டியும் கூட அழிச்சும் போறாளாம். இதுக்காக என்ன பண்ணுறா, இவ ரெண்டு பேரும் பெருமாள் திருவடி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறா. நித்யா பூர்வஸ்ருதி பரிமளம் ரவிந்தா. தாயார் எப்பவுமே கையில் பத்மத்தை வச்சுட்டுருப்பா. பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தேன்னு தாயாரை சொல்கிறோம். தான் கையில் வச்சுட்டுருக்கிற தாமர புஷ்பத்தை கீழே வச்சுடுறாளாம். கீழே வச்சுட்டு இந்த தாமர புஷ்பத்தை காட்டில் இன்னும் மிக உயர்ந்த ஒரு தாமர புஷ்பம் இருக்குது, அந்த தாமர புஷ்பத்தை நாம் பரணும்னு சொல்லிட்டு பெருமாளுடைய திருவடியை அவள் பற்றுகிறாளாம். மெல்ல பிடிச்சி விடுறாளாம். அந்த திருவடியில் என்ன விசேஷம் இருக்குது, அந்த தாமர புஷ்பத்தில் என்ன விசேஷம் இருக்குது. நித்யாக பூர்வஸ்ருதி பரிமளம். வேதம் நித்தியம், இது ஒருவரால் இயற்றப்படாதது. பெருமாள் கூட வேதத்தை இது பண்ணல. பெருமாள் எப்பவும் ஒவ்வொரு யுகத்திலையும் ஏற்கனவே இருக்கிற பிரகாரம் இருந்த வேதத்தை தான் உபதேசம் பண்ணுற, அனுபவியை தான் உபதேசம் பண்ணுற. ஆகையால் பிரவக்தா தான் பெருமாளை தவிர வக்தா இல்லை. அப்படி நித்தியமாக இருந்துருக்கிறது வேதம். அபூர்வம், அபூர்வம்னா வேத காலத்துக்கு முன்பு ஒரு காலம் என்கிறது. இதுக்கு முன்புன்றது இல்லாததாக இருக்கிறது இருக்கு, அது அபூர்வம். அப்போ எப்பவுமே இருக்கிறதுன்னு அர்த்தம். நித்யாபூர்வ ஸ்ருதி பரிமளம், நித்யாபூர்வ ஸ்ருதி மணம், வேத மணம் கமழ்கின்றதாக இருக்கிறது எம்பெருமானுடைய திருவடி. எம்பெருமானுடைய திருவடி நித்யாபூர்வமாக இருந்துருக்கு. இது எப்பவுமே அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவதாக அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருந்துருக்கு. பாதாம்போஜம் தாரயா மாச பத்மா. அந்த பெருமாளுடைய திருவடியை அப்படியே தாங்கிட்டு இருக்காளாம், பிடிச்சு விட்டுருக்காளாம் சகவசுதயா பூமி பிராட்டியோட கூட. இது எதுக்காக, பிரதம நயன ஸ்பந்திதம் பிராப்து காமா, பெருமாளுடைய பிரதம கட்டாட்சம் தம்மேல விழணும் என்பதற்காக சொல்கிற. யாதவாபிதயத்தில் 19வது சர்க்கம், அது சுப்பிரபாதம் சொல்கிறதுக்கே ஏற்பட்ட சர்க்கம். அந்த சர்க்கத்தில் சொல்கிற அஸ்ராந்த சந்ததிபிராபரண பிரகாசை ஆராத்திரிகம் பிரமுகயந்திய இவோபசாரம் இச்சந்தி தே பிரதம திருஷ்டி மனநியலபியாம் பத்மானனா பதநிவேசன தன்யஹஸ்தா. பெருமாளுடைய திருவடியை பிடிக்கிற பாக்கியம் யாருக்கு இருக்காளோ அவள்லாம். யாரு இவள்லாம் தான், பூமி பிராட்டி, நீலா பிராட்டி, பெரிய பிராட்டியார், பாதுகா தேவி இவள்லாம் தான். இவா எல்லாரும் பெருமாள்கிட்ட போகச்சே அலங்காரம் பண்ணிட்டு ஆபரணத்தோட இருந்துருக்கலாம். கோவிலில் போகச்சே, பெருமாளை சேவிக்க போகச்சே கச்சாமச்சான்னு போகக்கூடாது. ரொம்ப ஒரு இப்போ பாஷாந்தரத்தில் சொல்லணும்னா நீட்டாக போகணும். அதாவது வேகமாக அலங்காரம்லாம் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்திரீகளுக்கு எப்படி ஒரு லட்சணம் உண்டோ அந்த லட்சணத்தோடு கூட
போகணும், கோவிலுக்கு பெருமாளை சேவிக்கச்சே. இவெல்லாம் ஆபரணங்கள்லாம் பூண்டுட்டு இருந்துட்டுருக்கேன். இந்த பாதுக்கு பெருமாளுடைய திருவடியை பிரசம கட்டாட்சத்துக்காக திருவடியை குனிஞ்சு பிடிச்சி விடுறா. பெருமாளுடைய கட்டாட்சம் விழுது. பெருமாளுடைய கட்டாட்சம் விழுந்த உடனே ஹாரத்தி தான் எடுக்கிறா. ஹாரத்தி எடுக்கிறதுக்கு எங்கேயானா போகணுமான்னா இவெல்லாம் போட்டுன்னு இருக்கிற ஆபரணங்களே பெருமாளுக்கு ஹாரத்தியாக இருக்கு என்று சொல்கிற. இதை காட்டிலும் சுவாரஸ்யம் பாதுகாதேவி விஷயத்தில் சொல்கிறது. பாதுகாதேவிக்கு எல்லாம் பெருமாள் சீவைகுண்டத்தில் எழுந்தருளி இருந்தேன்னா கூட அங்கே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறவர் பெருமாள், அவள் சீவ விஷக்சேனர் தான். இப்போது பெருமாள் சன்னதியில் எந்த க்ஷேத்திரமாக இருந்தாலும் விஷக்சேனர் தான் எல்லாரையும் பார்த்துட்டுருக்கார். இங்கே மொத்தம் இந்திராதி தேவதைகள்லாம் வந்து நிற்கிறாளாம். பெருமாளுடைய பிரதம கட்டாட்சம் ஓணும், பிரதம கட்டாட்சம் ஓணுன்னுட்டு தபார் எல்லாரும் இங்கே மின் மண்டபத்திலேயே நீங்கள் இருங்கோ, அனண்ட மண்டபத்துக்கு நீங்கள்லாம் வரக்கூடாதுன்னு அவள்லாம் சொல்லிடுறேன்னா. ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னாக்கா, உச்சிதம் உபச்சரிஷ்யன் ரங்கநாத பிரபாதே விதி சிவசன காத்யான் பாஹ்ய கட்சே நிருந்தன். அப்பா நீ இந்த அர்த்த மண்டபத்திலேயே நீ நில்லு, இன்னும் ப்ரையாரிட்டி இருக்குது பிரதம கட்டாட்சத்துக்காக நீ எங்கிறைய. இதுக்கு முன்ன சில பேர் இருக்கா, சரண கமல சேவா சௌக்கிய சாம்ராஜ்ய பாஜாம் பிரதம விஹித பாகாம் பாகாம் பாதுகாம் ஆத்ரியே தா. அந்த பெருமாளுடைய பிரதம கட்டாட்சத்துக்காகவே கர்ப்பகிரகத்து வரைக்கிலும் போகக்கூடியவளாக இருந்திருக்கிறவள் பாதுகாதேவி. பெருமாளுடைய திருவடியை பிடிச்சு ஸ்பரிசம் பண்ணி பிடிச்சு விடுற பாக்கியம் பெற்றவர்கள் பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், நீலாதேவி இவாள்லாம். இவாளுக்கெல்லாம் பிரதம கட்டாட்சம் ஏற்பட்ட பிற்பாடு தான் உங்களுக்கெல்லாம் அடுத்த கட்டாட்சம் தான் ஏற்படும். அந்த பிரதம கட்டாட்சம் அவளுக்கு தான் ஏற்படும். எல்லாரும் இங்கே இருங்கப்பா அப்படின்ற பெருமாளால் எல்லாரையும் ஒரே சமயத்தில் பார்க்க முடியும். நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது பிரதம கட்டாட்சம் கிடைக்கும். அந்த இடத்துல நீங்கள் கேளு, இந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள்லாம் கேளுங்கன்னு சொல்லி சொல்கிறாளாம். சுவாமி தேசிக்கணும் பிரார்த்தனை பண்ணுறே. தன்னுடைய மனசில் எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறது எதுன்னா, அனிபிரத பரிரம்பைராஹிதா மிந்திராயா கனக வலய முத்ரம் கண்டதேசேததானா பணிபதி சயனீயா துத்தி தத்துவம் பிரபாதே வரத சதத மந்தர்மானசம் சந்நிதேயா பணிபதி சயனீயா துத்திதஸ்துவம் பிரபாதே. காலங்கார்த்தால பரியங்கத்திலேருந்து நீர் எழுந்தருள் இருந்துருக்கார். அந்த சேவை பிரதம கட்டாட்சம்தான் என்னுடைய மனசில் எப்பவும் பதிஞ்சு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறார் சுவாமி தேசிகன். அந்த ரீதியில் நாம் எல்லாரும் பெருமாளுடைய பிரதம கட்டாட்சத்தை பெற்று சந்தோஷத்தோடு இருக்க வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.